ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். லீலாவதி. குரல் உங்கள் தமிழ் செல்வி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். லீலாவதி மதுரை மாநகராட்சி வில்லாபுரம் பகுதியின் 59வது வட்ட மாமன்ற உறுப்பினராக இருந்தவர். இந்திய பொது உடைமை கட்சி அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினர். இந்திய ஜனநாயக மகளிர் சங்கத்தின் செயல் வீராங்கனை. தன் வாழ்நாள் முழுவதும் பொதுப்பணிக்காக போராடியவர். மதுரை மாநகரில் கைத்தறி தொழிலை பிரதானமாக சார்ந்திருக்கும் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் இந்திரா தம்பதியரின் 3வது புதல்வியாக 1957 செப்டம்பர் மாதம் 27 அன்று பிறந்தார். அவர் 10வது வகுப்பில் படிக்கும் போது குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணமாக பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் நெசவு வேலை செய்தார். பெற்றோர் நிச்சயத்தபடி அவருக்கும் குப்புசாமிக்கும் 1977 ஏப்ரல் மாதம் 10 அன்று திருமணம் நடைபெற்றது. குப்புசாமி லீலாவதி தம்பதியினருக்கு கலாவதி, துர்கா, டான்யா என்ற 3 மகள்கள் பிறந்தனர். வெள்ளாபுரத்தில் 32 ஒட்டு குடித்தனங்கள் கொண்ட ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரே ஒரு அறையில் 5 கொண்ட இந்த குடும்பம் வாழ்ந்தது. அறையின் நடுவில் நெசவு தறி, அதை சுற்றி பெட்டி படுக்கை, அங்கேயே அடுப்பை வைத்து சமையல், இரவில் தறிக்கு கீழேயே உறக்கம் என்ற நிலையில் அவரது குடும்பம் இருந்தது. அரசியல் வாழ்க்கை. ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் செயலூக்கமுள்ள குப்புசாமி தனது மனைவி லீலாவதிக்கு படிப்படியாக அரசியல் உணர்வு ஏற்படுத்தினார். 1987 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினரானார். ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட குழு உறுப்பினராகவும் பின்னர் மாநில குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாதர் சங்க கை நெசவு தொழிலாளர் சம்மேளன மாநில துணைத் தலைவரானார். மாவட்ட பொருளாளரானார். மாநில குழு உறுப்பினரானார். பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினரானார். மாமன்ற உறுப்பினர். 1996 நடைபெற்ற தமிழக உள்ளாட்சி தேர்தலின் போதுதான் முதன்முறையாக பெண்களுக்கென்று 1/3 பகுதி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதன்படி மதுரை மாநகராட்சிக்கான 72 வட்டங்களில் 24 வட்டங்கள் பெண்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்டன. வில்லாபுரமும் இத்தகைய வட்டங்களில் ஒன்று. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வில்லாபுரம் பகுதியின் 59வது வட்ட மாமன்ற உறுப்பினராக செயலாற்றி வந்தார். தனது வில்லாபுரம் வார்டில் மாநகராட்சி குடிநீர் வசதிக்கு தடையாக இருந்த சமூக விரோதிகள் செயற்கையாக மாநகராட்சி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுத்திவிட்டு பின்பு ஆழ்துளை கிணற்று போர்வெல் நீரை லாரிகள் மூலம் வில்லாபுரம் பகுதியில் விற்பனை செய்தனர். இதனை தட்டி கேட்ட காரணத்தால் லீலாவதி 23 ஏப்ரல் 1997 அன்று பட்டப்பகலில் வில்லாபுரம் கடை தெருவில் வெட்டி கொல்லப்பட்டார். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் கடந்து 7 அளவில் மூலக்கரை இடுகாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட லீலாவதியின் உடலுக்கு அப்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பி. மோகன் தீ மூட்டினார். முதலமைச்சர் மு. கருணாநிதி தலைமையிலான ஆட்சியில் மாநில அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையிலிருந்த லீலாவதி கொலை குற்றவாளிகளில் 3 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். 2015 ஜே ஜெயலலிதா ஆட்சியில் நன்னடத்தை விதிகளை மீறினார் என ஒரு குற்றவாளியான நல்லமுத்து மீண்டும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார்.